நாம தான்ப்பா நமக்கு எதிரிப்பா. நம்ம வடிவலன்னு சொல்லுவார் பத்தியில, வாய்ப்புல வாங்கிட்டீங்கன்னு சொல்லுவார் நம்ம வடிவலன்னு. அது மாதிரி தான்ப்பா, ஒரு நாலு பேர் கூடுறாங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த இடத்துல நம்ம போய் நின்றோம்னு வச்சுக்கங்களேன், அவங்க என்ன பேசுகிறாங்கன்ட்டு கவனிக்கணும். அதோடு நம்ம வந்துடுவோம், சும்மா போய் அதுக்கு நம்ம கருத்து சொன்னோம்னு வச்சுக்கங்களேன், வம்பா போயிருப்பா. இதுக்கு உதாரணத்துக்கு சொன்னோம்னா, ஒரு பணக்காரர் இருப்பா, அவர் வீட்டில் ரெண்டு நாளாக லைட்டு எரியவே இல்லை. எலக்ட்ரிஷனை கூப்பிட்டு, எப்பா நான் வெளியூர் போகிறேன், என் வீட்டில் ரெண்டு நாளாக லைட் எரியாமல் இருக்குது, போய் எல்லா லைட்டையும் எரிய விடுங்கிறாரு. உடனே அந்த எலக்ட்ரிஷியன் சொல்கிறாரு, உங்கள் வீட்டில் ஒரு நாய் இருக்கேங்கிறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அது ஒன்றும் பண்ணாதுப்பா, ஆனால் ஒரு கிளி ஒன்று இருக்குப்பா, அவர்கிட்ட மட்டும் வாயை கொடுத்துறாத என்று அவர் சொல்லிட்டு, சாவி வீட்டு சாவி பூந்துட்டியில் இருக்குது, எடுத்து கதவை திறந்து வேலையை செய்ப்பான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் இந்த எலக்ட்ரிஷன் என்ன பண்ணுறாரு, வீட்டில் இருந்த சாவியை எடுத்து கதவை திறந்து வீட்டுக்குள்ளே போகிறாரு. நாய் அவரை முறைச்சி பார்த்துட்டு அது வாட்டுக்கு போயிடும். ஆனால் உள்ளே இருக்கிற கிளி இருக்குது பற்றியெல்லாம், அந்த கிளி என்ன பண்ணுது, இவரை வேலை செய்ய விடாமல் சும்மா நை நையின்னு இவரோட பேசிக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த எலக்ட்ரிஷன் கண்டுக்கிறவே இல்லை, அவர் வேலையிலேயே கவனமாக இருந்து வேலையை முடிச்சுட்டு வெளியே வரும்போது, ஏ அறி விட்ட கிளியே, என்னை வேலை செய்ய விடாமல் இப்படியா தொந்தரவு விடுப்பேன் சொல்லி திட்டிட்டு வர்றாரு. உடனே பாருங்கள், அந்த கிளிக்கு கோபம் வந்துடுச்சு. ஏன்னா அது பேசும் கிளிப்பா, டைகர், இவனை விடாத துரத்துன்றது. வீட்டில் இருந்த இந்த நாயை கூப்பிட்டு, உடனே இந்த நாய் என்ன பண்ணுது, இவரை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு தான் சொல்லுவாங்கப்பா, வீதியில் போகிறத பிடிச்சி எதுக்கு வேட்டிக்குள்ளே விடணும்னு சொல்லுவாங்க. சும்மா இருந்திருக்கலாம்ல இவருக்கு, வேலை செய்யும்போது எவ்வளோ அமைதியாக இருந்தார், அது மாதிரி வேலையை செஞ்சுட்டு போக வேண்டியதானே. கிளியை திட்டினார், வாங்கி கட்டிக்கிட்டாருப்பா.